வணக்கம் யானைகளின் வருகை முதல் பாகத்தோட முதல் அத்தியாயம் மலை கிராமங்களில் ஒரு திகில் பயணம் அப்படிங்கிற அந்த அத்தியாயத்தினுடைய தொடர்ச்சியை இன்றைக்கி கேட்கலாங்க யானைகளின் வருகை அப்படிங்கிற இந்த ஒரு அழகான பயணத்தை உங்களோட குரல் வழியாக பகிர்ந்துகிட்டு இருக்கிறேன்னா திருப்பூர் சாந்தி இந்த பச்சாப்பள்ளி மட்டும் இல்லைங்க கோவை மாவட்டத்தோட தென்மேற்கு பகுதியில் கேரள மாநில எல்லை தொடங்கி வடமேற்கு பகுதியில் உள்ள சத்தியமங்கலம் காடுகள் வரைக்கும் இருக்கிற நூற்றுக்கணக்கான மலை கிராமங்களில் காட்டு யானைகள் கிளப்புற நள்ளிரவு கிளியோடு தாங்க நகர்ந்துகிட்டு இருக்குது இந்த மக்களோட வாழ்க்கை பச்சாப்பள்ளியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோவை மாநகராட்சியோட விரிவுபடுத்தப்பட்ட நகரமைப்புக்குள்ளே வருதுங்க அதை ஒட்டுன மாதிரியே கூப்பிடுற தூரத்தில் ப்ரெஸ் என்க்ளேவ் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையாளர் குடியிருப்பு இருக்குதுங்க சுமார் பத்து ஏக்கர் நிலத்தை ஒரு விவசாயியிடமிருந்து விலைக்கு வாங்கி அதை நூற்றி பத்து வீட்டு முனைகளாக பிரித்து அதில் சுமார் நாற்பது வீடுகளை கட்டியிருக்காங்க அதில் தாங்க பல ஆண்டுகளாக கோவை பத்திரிகையாளர்கள் பலர் குடும்பத்தோடு வசிச்சுட்டு வர்றாங்க அதுக்கு பின்புறமும் இப்போது தான் நிறைய குடியிருப்புகளெல்லாம் உருவாகிட்டு இருக்குங்க இதன் மேற்கு கோடியில் பார்த்தீங்கன்னா ஆறு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் மேற்கு தொடர்ச்சி மலை காடுகள் சூழ்ந்திருக்குங்க இந்த தெற்கில் ஏழு எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் பாலக்காட்டு கணவாய் தொடக்கம் தெரியுது இந்த பாலக்காட்டு கணவாய்க்கு மேற்குல ஒட்டினார் போல பெருவழி ஒன்று இருக்குங்க சேரசோழ பாண்டியர் காலத்தில் ராஜகேசரி பெருவழின்னு அழைக்கப்பட்ட இந்த பெருவழியில் தான் கொச்சின் துறைமுகத்தில் வந்துருங்கன ரோமானிய ஸ்பானிய நாட்டினுடைய அந்நிய பொருள்கள் எல்லாமே கொங்கு மண்டலத்துக்கு மட்டும் இல்லைங்க அதையும் தாண்டி சோழ பாண்டிய நாடுகளுக்கும் போச்சுன்னு சொல்கிறாங்க இந்த பெருவிழி இப்போ பார்த்தீங்கன்னா காடும் காடு சார்ந்த வனவிலங்குகள் மயமாகவும் இருக்குதுங்க இதோட இதோட அடிவாரத்தில் சுமார் ஆயிரத்தி முந்நூறு ஏக்கர் பரப்பளவில் மினி சுவிட்சர்லாந்துன்னு அழைக்கப்படுற மூவாயிரத்துக்கு மேற்பட்ட நவீன ரக வீடுகளை உருவாக்கியிருக்காங்கங்க அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தரத்தில் முந்நூற்றம்பது ஏக்கர் பரப்பளவு கொண்ட நிலத்தில் கோல்ஃப் புல்வெளி மைதானம் ஒன்றும் உருவாக்கியிருக்காங்க இந்த கோல்ஃப் மைதானத்தை ஒட்டி இருக்கிற இந்த நவீன ரக வீடுகளோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை கோடியில் தொடங்கி பதினஞ்சு கோடி வரைக்கும் இருக்குதுன்னு சொல்கிறாரு நம்ம ஆசிரியர் அதை பெரும்பாலும் வாங்கி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் தாங்க இந்த வீடுகளை சுற்றியும் யானை வராமல் இருக்கிறதுக்காக பெரிய பெரிய அகலிகள் எல்லாம் அமைச்சிருக்காங்க கூடவே மின்வேலிகளும் போட்டிருக்காங்க இதுக்கும் பச்சாப்பள்ளிங்கிற கிராமத்துக்கும் இடையே துண்டு துக்கானியா சில நிலங்களில் மட்டுமே தான் விவசாயம் நடக்கிறதா பதிவு பண்றாரு நம்மளோட ஆசிரியர் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா வாழை தென்னை சோளத்தை தவிர வேற எதையுமே விதைக்கிறது இல்லைங்க யானைகளுக்கெல்லாம் விருப்பமான உணவு இது தங்களுக்கு போக்கிடம் இல்லை காடுகளில் பசியாக பச்சைகளும் இல்லை குடிக்க தண்ணியும் இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையில் தான் காட்டு யானைகள் வந்து இங்கே படையெடுத்து வருது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் யானைகளுடைய வலசை பாதை அதில் குடியேற்றம் நிகழ்ந்ததால் தான் யானைகள்லாம் எங்கே போகும் இங்கே தானே வரும் அப்படிங்கிற கேள்விகளோட நகர்ற கூட்டமும் இருக்க தாங்க செய்யுது உண்மையில் இது எல்லாமே யானைகளோட வலசை பாதையா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லைன்னு சொல்லிட முடியல அதுக்காக இது எல்லாமே யானைகளினுடைய வலசை பாதைன்னு உறுதியாக சொல்லிட முடியலங்க மேற்க வாழையாறு ஆணைக்கட்டி தொடங்கி கோபனாரி முள்ளி மேட்டுப்பாளையம் சிறுமுகைன்னு நீண்டு போகிற கோவை மாவட்டத்தோடைய மேற்கு தொடர் தொடர்ச்சி மலை காடுகளை ஒட்டி இருக்கிற அடிவார பகுதி கிராமங்களை முன்னெல்லாம் மக்கள் மலையோர கிராமங்கள்னு தாங்க வகைப்படுத்தினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு முதல்ல ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் பத்திரிகைகளில் வெளிவந்த செய்திகள் எல்லாம் புரட்டி பார்த்தா இந்த பகுதிகளில் சேகரித்த செய்திகளையும் சேர்த்து பட்டியலிட்டு பார்த்தா அதில் கிடைச்ச யானைகள் பற்றிய தரவுகள் செய்திகள் எல்லாமே அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையுமே கொடுக்குது இருக்குதுன்னு பதிவு பண்ணுறாங்க நம்மளோட ஆசிரியர் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டில் தொடங்கி ரெண்டரை ஆண்டு காலம் மேல் சொன்ன சுற்று வட்டாரங்கள்லாம் இப்படி யானைகள் ஊருக்குள்ளே வந்ததாவோ விவசாய நிலங்களுக்குள்ளே புகுந்து அதை அழித்ததாவோ குடியிருப்புகளை நொறுக்கினதாகவோ தோட்டத்து வேலை பார்த்துட்டு விவசாயிகளை மிதித்து கொன்றதாகவோ அதிகாலையில் காலை கடனை கழிக்க போன காலனி வசதிகளை அடித்து கொன்றதாகவோ செய்திகளே இல்லைன்னு பதிவு பண்ணுறாரு ஆசிரியர் காட்டுக்குள்ளே விறகு பொறுக்க போனவங்க யானை மிதித்து பலி மனப்பொருள்கள் எடுத்து சென்ற ஆதிவாசி காட்டு யானை தாக்கி சாவு அப்படின்னு சில செய்திகள் மட்டுமே அவ்வப்போது இருக்குது அதுவும் சத்தியமங்கலத்தை ஒட்டியுள்ள வீரப்பன் காடுகளில் மட்டுமே நிகழ்ந்து செய்திகள் கிடைக்குதுன்னு சொல்றாரு ஆசிரியர் ஆனால் ரெண்டாயிரம் ஆண்டு தொடங்கி ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு வரைக்கும் குடியிருப்புகளில் வாழைத்தோட்டம் கரும்பு தோட்டங்களில் ஊருக்குள்ளே புகுந்த யானைகள் பற்றி பதிவான செய்திகள் ஏறளங்க அதிலும் யானை மிதித்து இறந்தவர்களின் துயரம் குறித்த செய்திகளை விட ரயிலில் அடிபட்டு பாலித்தீன் பை வயிற்றில் எடுக்கப்பட்டு வெடி வெடித்து துப்பாக்கி ரவை பாஞ்சு மின்வேலிகளில் சிக்கி அகலிகளில் மாட்டி இறந்த யானைகளுடைய சோக செய்திகளை பார்க்கும்போது நம்ம அறியாமல் மனம் சஞ்சலப்படுதுன்னு சொல்கிறாரு ஆசிரியர் அதிலும் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் வருஷம் செப்டம்பர் மாதம் தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் மாதம் தவறினாலும் தவறுங்க மாதத்தில் பாதி நாள் ஏதாவது ஒரு மூலையில் மனித தவறினால் காட்டு யானை இறப்பு காட்டு யானையால் மனிதர்கள் இறப்பு மனிதர்கள் உடைமைகள் சேதம் செய்தி இடம் பிடிக்கிறது தவறதே இல்லைங்க இதெல்லாம் உச்சபட்ச கொடுமையை தொடர்ந்து என்னன்னு கேட்டிங்கன்னா யானைகள் வந்து ரயிலில் அடிபட்டு இறக்குற சம்பவங்கள் தாங்க சுமார் இருபது ஆண்டுகளுக்குள்ள எப்படி இந்த முரண்பாடு முதல் மூணு ஆண்டுகளில் ஊருக்குள்ள கண்ணுக்கே தட்டுப்படாத யானைகள் ஏன் அதற்கு பிறகு இங்கே வந்து வீழ்ந்து சாகுது யானைகள் தானே இருந்தது மனிதர்கள் தான் தங்களுடைய அசுர வேகத்தில் தங்களுடைய எல்லைகளை விரிவுபடுத்திக்கிட்டே போகிறாங்க அப்படி விரிவுபடுத்திக்கிட்டே போகிறதுனால நடக்கிற கேடு தான் இது அப்படின்னு சொல்லி அந்த அனுபவங்களை வச்சே பேச முடியுதுன்னு முதல் அத்தியாயத்தை முடிக்கிறாரு நம்மளுடைய ஆசிரியர் இரண்டாவது அத்தியாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆசிரியர் வந்து ஒரு காட்டு யானை காலடியில் விழுந்து அதிலிருந்து தான் தப்பிச்சு வந்த அந்த அனுபவங்களை பகிர்ந்திருப்பாருங்க கேட்கறதுக்கே ரொம்ப புல்லரிக்கிறது மட்டும் இல்லைங்க அப்படி ஒரு பயத்தையும் தரக்கூடிய அந்த அனுபவ பதிவை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் தொடர்ந்து கேளுங்க இது யானைகளின் வருகை ஒரு அனுபவ பயணம் நன்றி